புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களுக்கோர் நற்செய்தி. எங்கு நீங்கள் வாழ்ந்தாலும், தாயகத்துக்கோ அல்லது உலகின் எந்த ஒரு நாட்டுக்கோ நொடிப்பொழுதில் பணம் அனுப்ப நாடுங்கள் டாப் டாப் சென்ட் ஆப். கை தொலைபேசி ஊடாக பண பரிமாற்றம் செய்யும் அதிநவீன செயலியை தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். டாப் டாப் சென்ட் ஆப் ஊடாக முதன்முறையாக பணம் அனுப்பும் போது 5 பவுண்ட்ஸ் அல்லது 10 கனடியன் டாலர்ஸ் 5 யூரோ வெகுமதியை பெறும் வாய்ப்பும் உண்டு. டாப் டாப் சென்ட், மணி டிரான்ஸ்ஃபர் உங்கள் கையில். டைமண்ட் ஹவுஸ் வழங்கும் சிறப்பு தங்க நகை சேமிப்பு திட்டம். 1000 கிராம் பூர்த்தி செய்தால் தங்க நெக்லஸ், 500 கிராம் பூர்த்தி செய்தால் தங்க சங்கிலி, 100 கிராம் பூர்த்தி செய்தால் வைர மோதிரம். விவரங்களுக்கு டைமண்ட் ஹவுஸ். தமிழ் உறவுகளே, வணக்கம். கொரோனா தொற்று தொடர்ச்சியாக அதிகரித்து செல்கின்ற நிலை ஒவ்வொரு நாடுகளிலும் காணப்படுகின்றது. குறிப்பாக ஜெர்மனி நாட்டிலும் கொரோனா தொற்று அதிகரித்தே வருகின்றது. இதனால் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள் தூண்டப்படுகின்றன. மக்கள் கொரோனா தொற்றில் இருந்து விடுபடுவதற்கு இருக்கின்ற ஒரே வழி தடுப்பூசிகளை ஏற்றிக்கொள்வது என்று கூறப்படுகின்ற பொழுதிலும், கொரோனா தடுப்பூசிகளை ஏற்றிக்கொண்டவர்கள் மீண்டும் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியிருக்கின்ற நிலைமை ஜெர்மனி நாட்டில் காணப்படுகின்றது. மேலதிக விவரங்களை ஜெர்மனி நாட்டில் இருந்து இப்பொழுது நேரடியாக வழங்கிக் கொள்கின்றார் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். கடந்த 24 மணித்தியாக ஜெர்மனியில் மொத்தமாக 8092 பேர் புதிதாக கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இதேவேளையில் இறந்தவருடைய எண்ணிக்கையானது 24 மணித்தியாகத்தில் 17 உள்ளது. தற்பொழுது ஜெர்மனியில் நாடுதளாவிய ரீதியில் கொரோனா நோய் தொற்றினுடைய வீதமானது 51.6%. இதேவேளை நோட்ரெம்பிஸ்பாலின் மாநிலத்தில் கொரோனா நோய் தொற்று வீதம் சராசரியாக 98.8% இருக்கின்றது. தற்போது வந்துள்ள புதிய தரவுகளின்படி தற்பொழுது கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகியவர்களில் 94% எவ்வகையான கொரோனா தடுப்பூசியையும் போடாதவர்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் பூப்பட்டால் நகரத்தில் தற்பொழுது கொரோனா நோய் தொற்றினுடைய வீதமானது 150% இருக்கின்றது. ஜெர்மனியில் வருகின்ற புரட்டாதி மாதம் தொடக்கம் 3வது தடவையாகவும் கொரோனா நோய் தடுப்பு மருந்து போடுவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அஸ்ட்ராசெனிகா மற்றும் ஜான்சன் என்ற கொரோனா தடுப்பூசியை போட்டவர்கள் 9 மாதங்களுக்கு பிற்பாடு இவ்வகையான 3வது கொரோனா தடுப்பூசியையும் போட வேண்டிய சூழ்நிலை வரும் என்று செய்திகள் கூறுகின்றன. ஜெர்மனியில் தற்பொழுது கொரோனா விடயத்தில் புதிய ஒரு நடைமுறை கையாளப்படுகின்றது. அதாவது களியாட்டு விழாக்கள் அன்றைய திருமண விழாக்களில் பங்குபற்றுகின்றவர்கள் கொரோனா தடுப்பூசி 2 தடவைகள் போட்டிருத்தல் வேண்டுமென்றும், அதே வேளையில் இவர்கள் ஏற்கனவே கொரோனா வந்து இந்த நோய் தொற்றிலிருந்து குறுகிய காலத்தில் நீங்கியவர்களாக இருத்தல் வேண்டுமென்றும், அன்றையில் அவர்கள் PCR என்று அழைக்கப்படுகின்ற கொரோனா டெஸ்ட் ஒன்றை செய்து அவர்கள் காட்ட வேண்டும் என்றும் தற்பொழுது முடிவெடுக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. ஹம்போக்கில் உள்ள ஒரு பல்லலை மிருகங்களுக்கான பல்லலைக்கழகம் ஆசையை மேற்கொண்ட ஒரு ஆய்வின் பிரகாரம் நாய்களுக்கு மோப்பத்திறன் உள்ளதாகவும், நாயானது கொரோனா நோய் தொற்று உள்ள ஒருவருடைய சிறுநீரகம் மற்றும் துப்பல் போன்றவற்றை வைத்து மனத்தின் மூலம் அவர்களுக்கு கொரோனா இருப்பதை கண்டுபிடித்து வருவதாகவும் அவருடைய ஆய்வில் தெரியப்பட்டுள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. ஜெர்மனி நாட்டில் நிகழ்ந்திருக்கின்ற பல்வேறு சம்பவங்களின் ஒரு தொகுப்பு இப்பொழுது. ஹம்போக் நகரத்தில் உள்ள ஈடா ஷூல் என்று அழைக்கப்படுகின்ற பாடசாலை முற்றத்தில் பாடசாலை மாணவர்கள் தங்களுக்கிடையே தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த பொழுது வீதி வழியாக வந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் இந்த சண்டையை தீர்ப்பதற்கு முனைந்த பொழுது அந்த பாடசாலையில் கல்வி கேட்கின்ற 80 மாணவர்கள் இந்த போலீஸ் அதிகாரியை கடுமையான முறையில் தாக்கியதாக தெரிய வந்திருக்கின்றது. இவரது தலையில் அவர்கள் கடுமையான முறையில் மிதித்ததாகவும், பின்னர் போலீசார் தப்பித்துக் கொள்வதற்காக தனது போலீஸ் நிலையத்துடன் தொடர்பு, பின்னர் 12 போலீஸ் வாகனங்கள் வந்து இந்த பிரச்சனையை தீர்த்ததாகவும், தற்பொழுது 12 வயது மற்றும் 13 வயதுடைய 2 பாடசாலை சிறுவர்களுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன. இன்று கேளு நகரத்தில்
ஒரு யூத 18 பேருடைய இளைஞரானவன் 10 பேர் கொன்ற இளைஞர் அணி ஒன்றினால் கடுமையான முறையில் தாக்கப்பட்டதாகவும், இதே வேளையில் யூதர்கள் அணிகின்ற கீப்பா என்று அழைக்கப்படுகின்ற தொப்பியையும் அவர்கள் எடுத்துச் சென்றதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் தற்பொழுது போலீசார் இவர்களை தேடி வருவதாகவும், போலீசார் தங்களது கண்காணிப்பு கமரா மூலம் இந்த தாக்குதலை அவர்கள் கண்டுபிடித்துள்ளதாகவும் தெரிகின்றது. ஜெர்மனியில் தொடர்ந்து விடயத்தில் ஜிடிஎல் என்று அழைக்கப்படுகின்ற தொழிற்சங்கமானது பகிஷ்கரிப்பு ஒன்றுக்கு அறைகூவல் விடுத்திருக்கின்றது. இதன் பிரகாரம் இன்று தொடக்கம் பொருட்களை ஏற்றிச் செல்கின்ற பேருந்துகளில் இப்பொழுது பகிஷ்கரிப்பு நடைபெற்று வருவதாகவும், இதே வேளையில் வருகின்ற திங்கட்கிழமை தொடக்கம் வருகின்ற புதன்கிழமை மட்டும் மக்களை ஏற்றிச் செய்கின்ற பேருந்துகளிலும் இவ்வாறான பகிஷ்கரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் டிடிஎல் என்ற தொழிற்சங்கமானது தெரிவித்திருக்கின்றது. இதேவேளை டொச்சு பானுடைய கருத்தின் பிரகாரம் இவ்வகையான பகிஷ்கரிப்பு வேலை புறக்கணிப்பு விடயமானது தேவையற்ற ஒரு விடயம் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இன்றைய தினம் சுவிக்கப் என்ற பிரதேசத்தில் உள்ள ஆப்கான் நாட்டு அகதிகள் அந்நகர மத்தியில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இவர்களுடைய ஆர்ப்பாட்டத்தின் பொழுது ஆப்கானிஸ்தான் நாட்டிலுள்ள சகலருக்கும் ஜெர்மனியில் அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்று அறைகோள் விடுத்ததுடன் இவர்கள் அல்லாஹு அக்பர் என்ற ஒரு வாசகத்தையும் பலமான முறையில் பிரயோகித்ததாகவும் செய்திகள் கூறுகின்றன. இதே வேளையில் இந்த செய்தியை பிரசுரித்த பத்திரிகையானது இந்த நபர்கள் இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தின் செலவில் வாழ்ந்து கொண்டு இவ்வகையான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் என்ற வகையிலும் அவர்கள் செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஜெர்மனி தவிர்ந்த ஏனைய உலக நாடுகளில் நடைபெற்றிருக்கின்ற விடயங்கள் என்ன என்பதை இப்பொழுது அவதானிப்போம். ஆப்கானிஸ்தானுடைய சகல பிரதேசத்தையும் தாலிபான் தீவிரவாதிகள் தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த பிற்பாடு தற்பொழுது உலகளாவிய ரீதியில் ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான்களை அங்கீகரிப்பதா இல்லையா என்ற கேள்விக்குறி எழுந்திருக்கின்றது. இலங்கையின் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் கருத்து வெளியிடுகையில், ஆப்கானிஸ்தானில் தாலிபான் தீவிரவாதிகள் உலகிலேயே மிக உயரமான ஓர் பௌத்த சின்னத்தை அழித்தார்கள் என்ற காரணத்தினால் இவர்களை இலங்கை அரசாங்கமானது அங்கீகரிக்க கூடாது என்ற ஒரு வேண்டுதலை விடுத்திருக்கின்றார். இதே வேளையில் இலங்கை அரசாங்கத்தினுடைய கூட்டாளி நாடான சீனாவானது ஏற்கனவே தலிபானுடன் நெருக்கமான உறவை கடைபிடித்து வருகின்றது. இன்றைய தினம் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கொமிஷனுடைய தலைவி ஃபொண்டே லாயன் அவர்கள் கருத்து செய்தி வெளியிடுகையில், தாங்கள் ஏற்கனவே தலிபானுடைய நிர்வாகத்துடன் தொடர்புகளை எடுத்துள்ளதாகவும், இதே வேளையில் தாங்கள் தலிபானை அங்கீகரிப்பதற்காக வகையான தொடர்புகளை எடுக்கவில்லை என்றும், தற்பொழுது மனிதாபிமான அடிப்படையில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக இவ்வகையான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியதாகவும் கூறியிருக்கின்றார். தமிழ்நாட்டின் அனல் மின்சாரத்துக்காக பாவிக்கின்ற நிலக்கரியில் 2,38,000 டன் நிலக்கரிகள் மாயமாக மறைந்துள்ளதாக தமிழ்நாட்டுக்குரிய மின்சார அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்று செய்தியில் தெரிவித்திருக்கின்றார். அதாவது பத்திரிகையில் 5,65,900 டன் நிலக்கரி இருப்பதாக செய்தியில் தெரிவித்தாலும், ஆனால் கணக்கெடுக்கப்படுவது இப்பொழுது 3,22,046 டன் நிலக்கரியே இவ்வாறு இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. இது சம்பந்தமாக தான் ஆராய்வு ஒன்றை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இன்றைய தினம் ஹமாஸின் கட்டுப்பாட்டு பிரதேசமான ஹாசா பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலை நோக்கி எரிபொருட்கள் வீசப்பட்ட காரணத்தினால் இஸ்ரேலிய படைகள் எதிர்த்தாக்குதலை மேற்கொண்டிருந்தன. அதாவது இந்த எதிர்த்தாக்குதலின் பொழுது 24 பாலஸ்தீனர்கள் படுகாயமடைந்ததாக தெரிய வந்திருக்கின்றது. 52 ஆண்டுகளுக்கு முதல் முஸ்லிம்களின் புனித மசூதியான அல் அக்ஸா மசூதி மீது தீ வைப்பு சம்பவம் ஏற்பட்டதனுடைய நினைவு நாளாக இதை அனுஷ்டிக்குமாறு ஹமாஸ் தீவிரவாதிகள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டதாகவும் தெரிய வருகின்றது. மிக்க நன்றி. மேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களையும் மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி.